கடந்த 1/8/2024 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து சுப்ரீம் உச்சநீதிமன்றம் வந்து அருந்தீர் மக்களுக்கு தமிழகத்தில் வழங்கப்பட்ட உள்ளி இடஒதுக்கீடு மூன்று சைடு இடஒதுக்கீடு செல்லும் என ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை தன தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் எல்லா முற்போக்கு இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் திராவிட கழகங்கள்லாம் ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக ஆதரித்து போராட்டம் பண்ணி அந்த இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த அருந்தீர் உள்ளி இடஒதுக்கீடு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தொடர்ச்சி அந்த அருந்தி உள்ளி இடஒதுக்கீடை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக அருந்தி மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மூன்று சதவீதம் தடை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் செய்வது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக, அது வந்து அரசு ஊழியர்களை தூண்டிவிட்டு அரசு ஊழியர்களை வந்து நீங்கள் வந்து அருந்தி உள்ளி இடஒதுக்கீடை தடை செய்யணும் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு அரசு ஊழியர்களை தூண்டிவிடுறது, இந்திய முழுக்க இருக்கக்கூடிய தலித்து ஆதிக்க தலித்துகள் அதாவது தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடு பயன்பட்டு முன்னேறிய உறுப்பினரை தூண்டிவிட்டு அவர்களை முழுக்க அருந்த இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக வந்து திருமாவளவன் போராடிட்டு இருக்காரு. இதை கண்டித்து நாங்கள் 40 நாளாக பொறுமை காத்து அமைதி காத்திருந்தோம். ஆனால் திருமாவளவன் தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு அருந்த இடஒதுக்கீடு தடை செய்ய வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் 38 போய் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸ்டே போட்டிருக்காரு, அருந்த இடஒதுக்கீடை தடை செய்ய வேணும் சீராய மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவின் அடிப்படையில் வந்து நாங்கள் அதை கண்டித்து வந்து 1/9/2024 அன்று மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் குடும்பமே நாங்கள் எரித்தோம். அந்த எரிச்சதுக்கு பின்பு வந்து புரட்சி புலி இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மேலூர் விஜயகுமாருக்கு வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் தூண்டுதலின் பேரில் வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்க, நீ எங்கள் தலைவருடைய திருமாவளவன் குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களை வந்து விஜயகுமார் வந்து நான் வந்து மேலூர் பேருந்து நிலையத்தில் உங்கள் தலையை வெட்டி உருட்டி விட்டுருவோன்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அந்த கொலை மிரட்டலை கண்டித்தும் இன்றைக்கு ஐஜி தென்மண்ட தலைவர் காவல்துறை தலைவர்களை சந்தித்து நாங்கள் வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மனு கொடுத்து இதில் நடவடிக்கை எடுக்கணும், அதுபோல தகுந்த பாதுகாப்பு புரட்சி புலி இயக்க நிர்வாகிகளுக்கு வேணும், இப்போது கொலை மிரட்டப்பட்ட விஜயகுமாருக்கு வந்து போலீஸ் சேர்ந்திய பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தென்மண்டல ஐஜி சந்திக்க நாங்கள் வந்திருக்கோம். கொலை மிரட்டல் எடுத்து ஆடியோ பதிவு இருக்கு, ஆடியோ பதிவு இருக்கு. அது தொடர்ந்து அதுக்கப்புறம் வேற எதுவும் பேசினாரா, உங்க தரப்புல எதுவும் பேசுனீங்களா, அருகில் காவல் நிலையத்தில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, புகார் கொடுக்க வந்திருக்கோம். இந்த புகார் நாங்கள் கொடுக்க இப்பதான் புகார் கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்கீங்களா, அது சம்மந்தம் பக்கத்தில் லோக்கல் ஸ்டேஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்லை, அவங்க தான் புகார் கொடுத்துருக்காங்க. பொய் புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகார் விஷயமா எஸ்பியில பேசினதுக்கு அப்புறம் அது பொய் போறா அவங்க வரல, எந்த நடவடிக்கை எடுக்காம போயிட்டாங்க. இல்ல, யாருமே இதுவரை யாரும் பேசல, பேச்சுவார்த்தைக்கு வரல, எதுவுமே சொல்லல. மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? மனு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க நம்புறோம். நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் புரட்சி புலி இயக்கம் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இருக்கும். திலீபன், புரட்சி புலி இயக்கம், மாநில பொதுச் செயலாளர். ஓகேண்ணே, அண்ணா வாங்கண்ணே, அப்படியே வாங்கண்ணே.